தாய் கதாபாத்திரத்திற்கு கச்சிதமாக பொருந்தும் நடிகையான சரண்யா பொன்வண்ணன் தனது திரைப்பட வாழ்க்கை குறித்தும் அஜித் குறித்தும் சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்துள்ளார். கிரீட படத்தில் அஜித்துடன் நடிக்கும் போது ரொம்ப கெத்தா இருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா தங்கமான மனசுள்ள குழந்தையா இருந்தாரு. அழகண்ணா அவருதான், என்றும் மிகவும் எளிமையா இருக்கிறாரு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஒரு சீன் நடிக்கும் போது சில வசனங்களை அவங்க சொன்னா நல்லா இருக்கும்னு சொல்ல சொல்லுவாரு. அந்த அளவுக்கு நல்ல குணம் படைத்தவர் என்று அஜித் குறித்து சரண்யா பொன்வண்ணன் தெரிவித்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய திரை வாழ்க்கை குறித்து, எனக்கு மிகவும் கஷ்டமாக இருந்த திரைப்படம் என்றால் தவமாய் தவம் இருந்ததான். நான் வீட்டை விட்டு ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இருந்தேன். அப்போ என் குழந்தைக்கு 1.5 வயது. அப்போது ஏன் இந்த சீன் இப்படி எடுக்கிறாங்கன்னு தெரியல என்றெல்லாம் நினைத்திருக்கிறேன். நகம் ஏன் வெட்டணும்னு கேட்டேன். சாப்பாடு ஊட்டும் போது தெரியுதுன்னு சொன்னாங்க. ஆனால் இன்று வரை கிராமத்து கதாபாத்திரத்திற்கு நல்ல பெயர் கிடைத்தது என்றால் அது தவமாய் தவம் இருந்ததான். அதற்கு முக்கிய காரணம் இயக்குனர் சேரன் தான் என்று திரைப்பட வாழ்க்கை குறித்து சரண்யா பொன்வண்ணன் தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தமிழ் கோசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல்லை கலர்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.